ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காயத்ரி வந்து புதுசாக வாங்கின அம்பிக்கைக்கு ஏதோ பழக்கம் பண்ணுறாளாம்மா. ஆமாம், அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கணும்ல. ம், எப்படி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டி அரைக்கணும். ஆ, எல்லா பக்கம் படுற மாதிரி மண்ணை கொட்டி அரைக்கணும். சொல்லு. இங்க பாருங்க, மண்ணையே வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டா பாருங்க. இந்த மண்ணோட மண்ண அம்மிக்கல்ல இருக்கிற மண்ணு வந்துரும். அப்படியா? ஆமா, சரி. பழைய கில்லாடிதான், நிறைய வித்தைகள் தெரிஞ்சு வச்சிருப்பியாட்டக்கு. தெரிஞ்சுக்கோங்க என்னோட அருமையை பத்தி. இங்க பாருங்க, மண்ணையே அரைச்சி தூள் தூளா பண்டி எப்படி. அப்பதான் இங்க பாருங்க, பவுடர் திண்ணீர் மாதிரி பண்ணிட்டா. என்ன சொல்லுவானது கடைசியில் விபூதி மூஞ்சில் ஊதி விட்டு ஓடிடுவானே. கொட்டு கை வலிக்கலையாடி. நெக்ஸ்ட் கொள்ளு. இது வந்து நீ அரைக்கணுமா? இது அதே மாதிரி எல்லா பக்கம் படுற மாதிரி அரைக்கணும். காயத்ரிக்குள்ள இவ்வளவு திறமையா, என்னால் நம்பவே முடியவில்லை. இப்பதான் சொல்றேன், ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊறி இருக்கு. வாருங்கப்பா, பயங்கரமா இருந்து மாவு மறு பண்ணிட்டா. கொள்ளு பொடி. கொள்ளு பொடியா? ஏன்னா எல்லாம் சகசகன் ஆகி போச்சு, பயங்கரமா இருக்குது. நல்லா அரைக்குது கல்லு, சூப்பர்பா. போகுது, டெய்லி ரசத்துக்கு இதுலயே வண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே வண்ணிக்கலாம். அப்புறம் ஏன் அந்த கொட்டர கல்லுல கொட்டினா மட்டும் அந்த டேஸ்ட் வராதா? இதுல அரைக்கிற வரலாம் போறாது, இதுல வர மாதிரி வராது. அது 7 மணி நேரம் கொதிட்டு இருக்கணும். இதுல வந்து ரெண்டு இழுப்பு இழுத்து போயிடலாம். சுண்ணி அடுத்தது நீ தண்ணி கொண்டு வரட்டா? தள்ளி விட்டுற, அதை எடுத்து என்ன பண்ற? மண்ணோட வர்றதுதான் அது. பாருங்க எப்படி பவுடர் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ண? இதுக்கு ஆட்டாங்கலை விட இது கழுவுறது ஈஸி. அது குழி கழுவுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கோன்னு. அரிசி போடணுமா? இப்ப வந்து அரிசி போட்டு கொள்கிறார்கள். போதும், நீதி அரைக்கணும். நீதி எப்படி மாவாட்டை அரைக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் தான் ஊறி இருக்குது. கொஞ்ச நேரம்னா 5 நிமிஷம் தான் ஊறிச்சு. ஒரு அரை மணி நேரமாச்சு ஊறுவோன்னு. சரி, கொல்லையே கொள்ளு பொடி பண்ணிட்டே அப்புறம் அரிசி பொடி பண்ண முடியாதா? பார்க்கலாம், இங்கே வருங்க. எவ்வளோ நேரம் அரைக்கிறேன்னு பார்க்கலாம்.
மண்ணை கூட சீக்கிரம் அரைச்சிட்ட அரிசி அரையாதாட்டுக்குது. அடுத்ததாக களத்தில் எங்கள் மாமா இறங்கி விட்டார். எப்படி உண்மையாட்டில் அரைக்க தெரியாதுப்பா, எனக்கு நான் இது அரைச்சது இல்லை. கல்லை உருட்டி உருட்டி அரைக்கும் நான் அந்த அம்மிக்கலை. இது என்ன கம்பு சுத்துற வேலையா? ஏன் மாமா அரைச்சிட்டு இருந்தா பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி போடுறக்கெல்லாம் பயமாக இருக்கும், அதையவே சர்வசாதாரணமாக போச்சு இப்போ கரண்டில். அரைஞ்சிரும் ஏமா. ஊத்தி விடுங்க சும்மா அப்படியே என்னத்தை போய். அது இந்த அரிசி ஊர்ல இல்லமாமா, அதனால மற்றபடி இந்த அரை மிளகா கொத்தமல்லி எல்லாம் அரைக்கிறது ஈஸியா அரைச்சிடலாம். தண்ணி தொடுங்க அத ஊற வச்சிருந்தா சரியா இருந்திருக்கு. வைக்காத விட்டதா தப்பா போச்சா? ஒட்டி போட வீடியோ எடுக்க சௌரியமா இருக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் உட்காந்து அந்த பக்கம் பார்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓரளவுக்கு ஆயிடுச்சு போதும் காயத்ரி, இதுக்கு மேலே அரையாது காயத்ரி. தண்ணி ஊற்றி விடு, தண்ணி வேணுமா? பண்ணாமல் இப்போ வந்து வர இந்த ஊற்றி விடு. நீ கல்ல நான் ஊற்றி விட்டுமே சாஞ்சு உட்காந்து அரைச்சிக்கலாம். ரெண்டாவது கிழக்கு பார்த்த மாதிரி ஓட்டுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிழக்க, இப்போ உட்காந்து அரைக்க வந்து மேக்க பார்த்து, அதே தப்புன்னு நினைக்கிறேன். சரி ஊற்றி விடு, எல்லாம் கழுவி அழுக்கு போட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு அம்மிக்கல் ரெடி ஆகிவிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கண்டிப்பாக லென்த் வீடியோ நல்ல வீடியோ போடுறோம். கண்டிப்பாக ரொம்ப நன்றிகள் எல்லாத்துக்கும். குட் ஈவினிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.